பிரைஸ் தி லார்ட். சபையும் தேவசபையும் சபையின் பாஸ்டரும் அல்லது மேய்ப்பனும் என்று சொன்னால் தகப்பனும் பிள்ளைகளும் போல. நம்ம சபையில ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி ஒரு தப்பு அப்படின்னு எனக்கு கேட்கப்பட்டால் கண்டிப்பா நான் அவங்களோட என்ன செய்யணும், அதை பேசி அவங்களை சீர்படுத்தி அவங்களை கண்டனம் பண்ணணும். சில நேரம் சபைக்கு நடுவுலையும் என்ன செய்யணும், சொல்லணும், வசனம் இருக்கு அப்படி. சபை நடுவில் அவங்களை என்ன பண்ண கடிந்து கொள்ள. சபை என்கிறது விளையாட்டு அல்ல. ஆண்டவர் சொல்ல நீ ஆதியில் செய்த கிரியை நீ என்ன பண்ணு திரும்பி செய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறது போல, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சபையிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது முதல்ல ஆதியில் கொண்டுள்ள அன்பை என்ன செய். 4:5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், விட்டதுனால அன்பை விட்டதுனால அன்பினால உண்டாகிற கிரியைகள் எல்லாம் என்ன ஆகி போச்சு, சபையிட்டிருந்து போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆதியில சபை என்று சொல்லுகிறது இட் இஸ் இன் ஒன் அக்கார்ட். எல்லாரும் ஒரே இருதயமா, ஒரே சிந்தையா, எல்லாரும் ஒருவருக்கொருவர் அந்நியம் உள்ளவர்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆதி நூற்றாண்டு சபையை குறித்து நான் பேசுறேன். ஹல்லேலூயா. காரணம் ஆண்டவருடைய விருப்பம் எல்லாமே சபை என்கிறது ஏக சரீரமாகிய சபை. அதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னவா இருக்கிறாரு, தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14 20:21 எடுத்தவர்கள் படிக்கலாம். தேவன் விரும்புகிற அந்த ஒன்னஸ் என்ன என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் விரும்புகிற அந்த 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 லவ் அந்த அன்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆதியில கொண்டுள்ள அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகவே நீ என்ன நிலையில் நிலைமையில் விழுந்தாய் என்பதை நீ என்ன செய்யணும், அறிந்து நீ என்ன பண்ணு, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை என்ன செய்யணும், செய்வாயாக. ஆதியில தேவ சபை, ஆதியில் செய்த கிரியை என்று பார்க்கும் பொழுது ஆதியில தேவ சபை எந்த விதமான கிரியைகள் செய்தது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ்ல கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்து கொண்டிருந்தோம், ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். அப்ப ஆதி அன்பு என்ன என்பதை நாம் புரிந்தோம். அப்ப அன்பு சபையில இல்லை அப்படின்னா சபையில எந்த கிரியையும் இருக்காது. Praise the Lord. Hallelujah. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அன்பு என்கிற வார்த்தை மாத்திரமல்ல அன்பு கிரியைகளினால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். Hallelujah. நிறைய பேர் பிரசங்கம் அன்பு என்கிற பிரசங்கம் நல்லா பண்றதுக்கு இருக்கும், ஆனா அன்பை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற காரியங்கள் நிறைய பேர் விட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு அன்பு குறணும்னு ஆசை இருந்தாலும் அந்த அன்பு அன்பாய் தெரியாது, அது அம்பா மாறி போயிடுது. ஹல்லேலூயா. சோ சபைகள் நடக்கிற பெரிய பிரச்சனைகள் அதுதான். ஹல்லேலூயா. சோ ஆதியில் கொண்டுள்ள தேவனிடத்தில் உள்ள தேவனோடு கொண்டுள்ள தேவன் நம்மிடத்தில் காட்டின அன்பை ருசித்து தேவனிடத்தில் நாம் கொண்டுள்ள அல்லது ஆதி காலங்களில் அன்பு கூர்ந்தவர்கள் எப்படி அன்பாய் நடந்து கொண்டார்கள் என்கிற கிரியையும் நம்மிடத்தில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே வேதம் சொல்கிறது, படிங்க திருப்பி. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை, நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். யாரெல்லாம் இப்போ ஒன்னா இருக்கிறது,
நம்ம எவ்வளவு தேவனுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு பிதாவிலும் நம்ம எல்லாரும் இயேசுக்குள்ளேயும் நான் உங்களிலும் இருக்கிறதை அவர் நம்மளையும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விடுகிற ஒரு அந்த ஒரு அந்த பின்னி பிணைஞ்ச ஒரு சிநேகம். ஹல்லேலூயா. இருக்கிறதையும் அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்ப அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அன்பு வெளிப்படும் பொழுது அப்படின்னு அன்புன்னா எல்லாரும் தேவனை நேசிக்கிறது எல்லாரும் ரெடி. ஹல்லேலூயா. எல்லாருமே யாருக்கு அன்பு உண்டு? எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆர் யூ ஆர் ஹியர்? எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்களா? எல்லாருக்கும் யார் மேல அன்பு உண்டு? ஆண்டவருக்கு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் உண்டு. நீ காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாத பட்சத்தில் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும்? ஹல்லேலூயா. அப்ப தேவரை நேசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டியது தன்னுடைய உடன் கூட இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகோதரர்களிடத்தில் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பு. அதுதான் அந்த சபையை ஒன்னா மாத்துகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற அல்லது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த அன்புடைய ரகசியத்தை இந்த இப்ப நம்ம படிச்ச நீங்க நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் என் பிதாவிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அப்படின்னு உள்ள இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு இன்னும் வியாக்கியானப்படுத்தி சொல்றதுக்கு நீங்க அடுத்த அதிகாரத்தை பார்த்தா நன்றாக புரியும். அதனாலதான் திராட்சை கொடியையும் செடியையும் தோட்டக்காரர்னு உள்ள காரியங்களையும் ஆண்டவர் அழகா நமக்கு விளக்கமா சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் பிதா யாரு? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்ன பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் என்ன என்னவா இருக்கிறீங்க? கொடியா இருக்கிறீங்க. கனி கொடாது இருக்கிற கொடி எதுவும் அவர் தொடங்குறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த 15வது அதிகாரத்தை ஃபுல்லா அப்படின ஃபுல்லா அந்த 15வது அதிகாரம் கம்ப்ளீட்டா விளக்கம் கொடுத்திருக்கிறதே எங்க உள்ள அந்த எந்த வசனம்? 14ல உள்ள அந்த 20வது வசனத்துக்குள்ள விளக்கமாக்கும் 15வது அதிகாரம் ஃபுல்லா. ஹல்லேலூயா. அல்ல, நீங்க 7வது வசனத்தை படிங்க. நீங்கள் என்னிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அப்ப தேவ சபைக்கு தேவன் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் தேவ சபை மிகுதியான என்ன கொடுக்கணும்? கனி. அப்படின்னு கிரியை செய்கிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லும் பொழுது சபை என்ன செய்ய வேண்டும்? ஆவியில் நிறைந்து கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்து கிறிஸ்துவின் வசனத்தில் நிரம்பி வழிகிற சபையாய் மன்னியோன்யம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்கிறவர்களாய் உதவி செய்கிறவர்களாய் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் என்ன செய்கிறவர்களாய் பெருக வேண்டும். ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்திலே பெருக வேண்டும். ஹல்லேலூயா. என்னை பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள்ளதான் எல்லா விதமான என்ன உண்டு?
கசப்புகள், பிணக்குகள், ஒருவருக்கொருவர் வம்பு வீம்பு, ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பேச மாட்டாரு. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் எங்க இருக்குது? சபைக்குள்ள. அதனால்தான் இப்ப கடைசி கால சபை வந்து தேவனுடைய கிரியை செய்ய முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எழுப்புதல் 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 கூப்பிட்டா போதாது. சபை என்ன செய்யணுமா? ஆதியில் கொண்டுள்ள அன்புக்கு திரும்பணும். ஒண்ணு ஹல்லேலூயா. இன்னொன்னு, ஆதியில் செய்த என்ன எதை செய்ய ஆரம்பிக்கணும்? கிரியைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 7:2-3 எடுத்தவர்கள் படிக்கலாம். அதற்கு அவன், சகோதரரே கேளுங்கள் கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே, காரானூரிலே குடியிருப்பதற்கு முன்னரே, மெசபத்தோமிய நாட்டிலே இருக்கும் போது, மெசபத்தோமிய நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனம். மகிமையின் தேவன் யாருக்கு தரிசனமாகிறாரு? ஆபிரகாமுக்கு தரிசனம். ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. தரிசனமானது தேராகுக்கு அல்ல, ஆபிரகாமுக்கு. ஆனா நீங்க ஆதியாகமத்துல பார்க்கும் போது யாத்திரை புறப்படும் போது இப்படி எழுதியிருக்கும், தேராகு ஆபிரகாமையும் அவன் மனைவியாக சாராயையும் லோத்தையும் கூப்பிட்டுட்டு தேராகு என்ன பண்ணாரா? கானானுக்கு போகும்படி புறப்பட்டார் என்று ஆதியாகமம் 12 எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆனா அழைப்பு வந்தது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு அழைப்பு வந்த உடனே ஆபிரகாம் இந்த அழைப்பு போய் யார்கிட்ட சொல்றாரு? தேராகிட்ட சொல்றாரு. தேராகிட்ட பார்த்து, தகப்பனே, நான் இப்ப எனக்கு இப்படி ஒரு அழைப்பு உண்டு, நான் எங்க போக கிளம்புறேன், கானானுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னோம். அப்படியா? சரி, அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்போம்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த யாத்திரையை லீட் பண்றது யாரு? தேராகு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் அங்க எழுதியிருக்கு, தேராகு உங்களை என்ன பண்ணா கூட்டிட்டு போனார்னு எழுதியிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்க ஆபிரகாம் வந்து இவங்க எங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க? கிளம்பி வந்து முதல்ல ஒரு கூடாரம் போட்டு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. படிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 12:7-8 படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் முதல்ல அங்க ஒரு பலிபீடம் மட்டும் கட்டுறான். அடுத்தது பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் இருக்கத்தக்கதாக கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. இப்ப முதல்ல அங்க தொழுது கொள்றாரு. தொழுது கொண்டு கொஞ்ச காலம் முடிஞ்ச உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? அங்க பஞ்சம் உண்டான உடனே நேரே எகிப்துக்கு கடந்து போறாரு. தனக்கு எடுத்துக்கொள்ளும்படி விரும்பினது, பிறகு பொன்னும் பொருளும் ஆடு மாடுகள் எல்லாம் திரளான ஆஸ்திகளோடு அவன் மனைவியின் திரும்ப கொடுத்து அனுப்பி வைக்கிறது.
திருப்பி வந்து இவ்வளவு தூரம் ராங்கா போயாச்சு. யாரு? ஆபிரகாம். பிரைஸ் காட். பலிசு ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி தனக்கு ஒரு கூடாரமிட்டு அங்க ஆண்டவரை தொழுது கொண்ட மனுஷன் அவனை விட்டு திரும்பி எங்க போறாரு? எகிப்துக்கு. ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே, தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது, நாங்க இவ்வளவா திரளா இருக்கிறோம், எங்களுடைய ஜீவராசிகளுக்கு பிழைக்கணும், எங்களுக்கு ஆகாரம் வேணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கணும். காரணம், நம்முடைய தேவன் நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு பஞ்சகாலத்தில் என்ன பண்ணானா, அவன் விதைத்து 100 மேனியை அறுவடை செய்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு மகனுக்கு 100 மேனி கொடுக்க தெரிந்தவர் ஆபிரகாமுக்கு கண்டிப்பா அவர் கொடாமல் இருப்பதில்லை. ஆபிரகாமை ஆசீர்வதிச்சு பெரியவனாக்க தேவனால் முடியும். ஆனால் இவர் எங்க போயிடுறாரு? எகிப்துக்கு போறாரு. எகிப்துக்கு போறவர் திருப்பி வர்றாரு. Praise the Lord. திருப்பி வந்து திருப்பி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறது எங்க தான் தொடங்குறாரு? முதல்ல கர்த்தருக்கு பலி செலுத்துற இடத்துல. நீங்க படிங்க 13 அதிகாரம் 3-4 வசனத்தை படிங்க. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் போதும். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறார்? தொழுது கொண்டான். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவ மனுஷன், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கை அவன் தொடங்கி அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில படிப்படியா குறைஞ்சு குறைஞ்சு போய் வேர் வழி போய் திருப்பி அவன் வந்தவன்னா எங்க தொடங்கினானா திருப்பி எங்க இருந்தா திருப்பி தொடங்க வேண்டி வரும். பல இடத்துல இருந்து எங்க இருந்து விட்டானோ அங்க இருந்து தொடங்க வேண்டி வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆதி நூற்றாண்டு சபையே பரிசுத்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவங்க மேல பரிசுத்த ஆவியை அனுப்பி அவர் ஆதி நூற்றாண்டுல சபையை என்ன பண்ணிட்டாரு? தொடங்கியாச்சு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆதி நூற்றாண்டு சபையை அவர் தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. தொடங்கின சபை காலம் போக போக சபையின் மகிமை என்ன பண்ணிட்டே வருது? குறைஞ்சு 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 வருது. ஹல்லேலூயா. காலம் முடிய போகுது, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா அவருடைய மனுஷகுமாரனுடைய நாட்களில் அவர் விசுவாசத்தை காண்பாரோ என்கிற காரியம் இந்த காலத்தில் தெள்ளி தெளிவாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷருடைய உள்ளத்தில் தேவ பக்தி குறைந்து கொண்டிருக்கிறது, தேவனை தேவ சிநேகம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல பாருங்க, ஒரு 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 ஊழியக்காரர் ஒரு பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா அடுத்தவர் அங்கிருந்து அடுத்தது விடுறாரு. இவர் பாவத்தை பற்றி சொல்லிட்டாருன்னு அடுத்தவர் என்ன விடுறாரு? இவருக்கு பாவத்தை பற்றி சொல்றதுக்கு என்ன அதிகாரம்? ஹல்லேலூயா. இவர் எப்படி இதை சொல்லலாம், இவர் எப்படி அப்படி சொல்லலாம், இப்படி அடுத்தது வேற ஒரு டீம் இதுக்கு பின்னாடி அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனை உண்டோ அதெல்லாம் தூக்கிட்டு அவருக்கு அப்புறம் கொண்டு விடுறது. இப்படி எல்லாம் பெரிய பிரச்சனை உலகத்துல பாத்தீங்கன்னா. இப்ப சபைக்குள்ள அப்படின்னா தேவ ஜனங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை மாதிரி வேற எங்கேயும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரிவினைகள் ஒரு சபைக்குள்ளே இருப்பாங்க, ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து சந்தோஷமா என்ன பண்ண முடியாது, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, தங்க காரியங்களை ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஷேர் பண்ணினாலும் போச்சு, அதையும் போய் என்ன பண்ணிடுவாங்க, பெரிய பிரச்சனை. சோ அந்த அளவுக்கு சபை மிகவும் கேடுகட்ட நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க வா, ஆதியில கொண்டுள்ள அன்பை நீ விட்டுட்ட. பிரைஸ் தி லார்ட். இப்ப அன்பு சபைக்குள்ள என்ன இல்லாம போயிடுச்சு, அன்பு இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் முதல்ல தேவனுக்கு பலிபீடம் செலுத்தி தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டவர் திருப்பி போயிட்டாரு. திருப்பியும் எங்க வர வேண்டியது இருக்குது? முதல்ல தேவனை தொழுது கொண்ட ஸ்தலத்துக்கு வந்துட்டு அடுத்தது அங்கிருந்து தொழுது கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
Praise the Lord. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டின் சபை இந்த கடைசி நாட்கள்ல சபை திரும்ப எங்க போக வேண்டி இருக்கு? ஆதி நூற்றாண்டு தேவ சபையுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல போக வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. Praise the Lord. காரணம், இந்த காலத்தில் உள்ளவங்களுடைய ஆதியில் கொண்டுள்ள அல்லது ஆதியில் செய்த கிரியைன்னு சொல்றதுக்கு ஆதியில எவன் தான் என்ன கிரியை செஞ்சான் இல்லீங்களா? Praise the Lord. ஏதோ பாஸ்டர் சொன்னாரு, அதிகமா விசுவாசிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க பாஸ்டர் சொன்னாரு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். Praise the Lord. அல்லது வீட்டில் என்ன நிர்பந்தப்படுத்தினாங்க, அதனால நான் என்ன எடுத்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, அதனால நான் என்ன எடுத்தேன், ஸ்நானம் எடுத்தேன். அதுக்கு அல்ல ஸ்நானம் எடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இவங்கள்ட்ட என்ன ஆதியில செய்த கிரியை தூங்கும்? ஆதி தேவ சபை என்ன கிரியைகளோடு தொடங்கிறது? எடுத்தவர்கள் படிக்கலாம், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2 அதிகாரம் 40வது வசனத்தில் படிக்கலாமே. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுகள் இந்த சந்ததியை விட்டு விலகி. இன்னும் அங்க இருந்து தொடங்குறாங்க பாருங்க. ஆதி நூற்றாண்டு தேவ சபை அவங்க பிரசங்கம் பண்ண தொடங்குறதே முதல்ல என்ன, இன்னும் அநேக காரியங்களினால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு என்ன பண்ணு, விலகி விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னாங்க. ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னாங்க. ஹல்லேலூயா. பிரசங்கம், ஹல்லேலூயா. பிரசங்கம், இந்த கால உபதே பிரசங்கங்களுக்கும் அந்த கால பிரசங்கங்களுக்கும் பெரிய வித்தியாசம். Praise the Lord. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படில வரும்போது வர்ற வரத்திலேயே உங்களுக்கு என்னதான் ஆசீர்வாதம். Praise the Lord. அடுத்தது ஆசீர்வாத பெருவிழா, குடும்ப ஆசீர்வாத கூட்டம், அடுத்தது என்னெல்லாம் ஆசீர்வாதம் உண்டோ எல்லா ஸ்டைல்லையும் ஆசீர்வாதம். என்னமோ அவங்க தூக்கி வச்சிருக்கிறது மாதிரி, அவங்க தான் எல்லாருக்கும் பங்கு கொடுக்கறது மாதிரி ஆசீர்வாத கூட்டம். Praise the Lord. Hallelujah. அன்னைக்கு ஆசீர்வாத கூட்டம் இல்ல, அன்னைக்கு சிலுவை பற்றிய உபதேசம். Hallelujah. Praise the Lord. ஆதி நூற்றாண்டு சபையில இருந்த தன்மையே சிலுவையை பற்றி உபதேசம். Hallelujah. அது கெட்டு போறவனுக்கு பைத்தியமோ, அதை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவனையும் கொடுக்கும். Hallelujah. ரெண்டே ரெண்டு காரியம் தான் அவங்க வைக்கிறது. Hallelujah. விசுவாசிச்சா உனக்கு ஜீவன், இல்லையோனா நீ என்ன பண்ற, கெட்டு போற. இவங்களை வேணும்னா இப்படி நீ பிரசங்கம் பண்ணு சொல்லிட்டு கல்ல எடுத்து தெரிஞ்சா அவங்க எரிபட்டு சாவ போறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கு தெரியும். Praise the Lord. உபதேசம் தொடங்கின சம்பவத்தை பாருங்க, சிலுவையை பற்றி பேசி வந்துட்டு இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை செய்ய வேண்டிய காரியம், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு என்ன பண்ணணும், விலகி விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. ரட்சிக்கப்படணும்னா முதல்ல ஒரு சம்பவம் நடக்கணும். என்னது? மாறுபாடுள்ள, எல்லாரும் போயிட்டீங்க சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே என்ன பண்ண வந்து அனுப்ப வந்தேன். Praise the Lord. அப்படின்னா பெரிய சில சம்பவங்கள் நடக்கும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, இயேசுவோடு சேரும் போது உலகம் அவங்களுக்கு பாத்திரமாய் இருப்பது இல்லை. உலகத்தை பார்க்கலும் கிறிஸ்துவை ஒரு மனுஷன் நேசிக்க துவங்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில கிரியைகள் துவங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இங்க இவங்க உபதேசம் பண்றாங்க, மாறுபாடுள்ள அல்லது நாங்கள் அல்லது இவங்க கேட்ட அப்படின்னா அல்லது அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் அல்லது சிலுவையை பற்றிய உபதேசம், ஹல்லேலூயா, இவைகளை விட்டு மாறுபட்டு நிற்கிற சந்ததியை விட்டு என்ன செய்யணுமா? உடனே கேள்வி வரும், அப்ப நாங்க மாறுபாடான சந்ததிக்கு சுவிசேஷம் சொல்லப்படாதா, அவங்கள ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? அப்படி அல்ல விஷயம். உனக்கும் அவனுக்கும் கூட்டு பிரார்த்தனை இருக்க முடியாது.
ஹல்லேலூயா. உனக்கு அவனுக்கும் ஒரே சப சங்கர்த்தம் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. உனக்கும் அந்த மாறுபாடான சந்ததிக்கும் ஒரு ஐக்கியம். என்ன ஐக்கியம்? ஐ அம் டாக்கிங் அபவுட் த அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீங்க பரலோக ஆவிக்குரிய சகோதர சங்கமம் அவங்களோட என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. Praise the Lord. Hallelujah. பவுல் சொல்லும் போது சொல்றாரு, எவ்வளவு வேணும் நீங்க இப்படிப்பட்டவங்களோட கூட நீங்க சேர்ந்து இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. அப்படி நீங்க செய்யணும்னா என்ன பண்ணணும், இந்த உலகத்தை விட்டு நீங்க வெளியே இருக்க வேண்டியது வரும். Hallelujah. Praise the Lord. ஆனா சபையில சகோதரனாகிய ஒருவன் இப்படிப்பட்டவனாய் இருந்தால் அவனை விட்டு என்ன செய், விலகி இரு. அப்படிதானே நான் உங்களுக்கு சொன்னது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசை காரணாயாவது, பொருளாசை காரணாயாவது, விக்கிரகாரனை காரணாயாவது, விக்கிரகாராதனை காரணாயாவது, உதாசீனனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால், இருந்தால் அவனுடைய கலந்திருக்க கூடாது. அவர்களோடு என்ன செய்யக்கூடாது, கலந்திருக்க கூடாது, கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது, புசிக்கவும் கூடாது. அதனால அவங்களோட சண்டை இல்ல, நல்லா புரியணும். புசிக்காத, அவனை கூட கலந்திருக்காத. கலந்திருக்காதன்னா என்ன, ஒரே சபையாகிய ஒரே கூடாரத்துக்குள்ள அவனும் நீயும் வாசம் பண்ணி ஒரே தேவனை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. Praise the Lord. காரணம் சத்திய மார்க்கம் என்று சொல்லுவது எப்போதுமே அது கொஞ்சம் தனித்திருக்கிற சம்பவம் தான். Hallelujah. நீங்க எஸ்தருடைய புஸ்தகத்துல படிச்சு பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஆமான், அப்பொழுது எஸ்தர் புஸ்தகம் 3:8 அப்பொழுது ஆமான் அகசுவர ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். சிதறுண்டு எப்படி இருக்கிறாங்க, பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாயிருக்கிறது. ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு எப்படி இருக்கு, விகற்பமாயிருக்கிறது. நம்முடைய வழக்கம் மற்றவர்களுடைய வழக்கங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்கம் தான் சொல்ல மாட்டீங்களே. நம்முடைய வழக்கம் மற்ற ஜனங்களுடைய வழக்கத்திற்கு என்னதான், விகற்பமா தான் இருக்கும். Praise the Lord. Hallelujah. அவங்களுக்கு திருவிழா உண்டு, அவங்களுக்கு ஆடம்பரம் உண்டு, அவங்களுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ எல்லாம் செய்ய முடியும். ஆனா நமக்கு அப்படி, நமக்கு ஒரு வழி உண்டு, அது நமக்கு முன்பதாக கடந்து போன இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகிற ஒரு வழி அன்றி வேறே வழி நமக்கு இல்லை. அவருடைய வழக்கம் நம்முடைய மற்ற அப்படின்னு அவன் சொல்றான். மொர்தேகாய் ராஜாவிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் பாருங்க, இவர்கள் நம்ம செய்கிற வழக்கப்படி இவங்க செய்கிறது இல்லை. அவருடைய சகல ஜனங்களுடைய வழக்கங்களும் விகற்பமாயிருக்கிறது. அவருடைய சகல ஜனங்களுடைய வழக்கமும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லைன்னு சொல்றான். காரணம் இவங்க ஆராதனை ஸ்டைல் வேற, அவங்க ஆராதனை ஸ்டைல் வேற. அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் வேற, இவங்க வழிபாட்டு முறைகள் வேற. Hallelujah. Praise the Lord. சோ ஒரு தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் அப்படியே பிரித்து அறியப்பட்டிருக்க வேண்டும். யார் பார்த்தாலும் அவரை பத்தி சொல்லணும், இவன் ஆள் யாரு, இவன் தேவ மனுஷன், இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். Hallelujah. இவனுடைய கிரியைகள் அவனை பற்றி சொல்லணும். Praise God. இங்க வேதம் சொல்லுகிறது, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை பாருங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி சொன்னதை எல்லாரும் என்ன பண்ணாங்களா, சந்தோஷமா. Hallelujah. எல்லாரும் இங்க பாருங்க, இனி அங்க தேட வேண்டாம். Praise the Lord. என்ன வந்துடுச்சு, சந்தோஷம் வந்துடுச்சான்.
தள்ளி அதுக்கப்புறம் ஆதி கிரியையுடைய தொடக்கம் இப்படிதான் தொடங்குது பாருங்க. சபையுடைய தோக்கம் இப்படிதான் தொடங்குது. அதே சம்பவம் இன்னைக்கும் தொடங்கினாதான் தேவ சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. என்னமோ சபையில ஒரு ரெண்டு வருஷம் அல்லது ரெண்டு மூணு மாசம் அல்லது பத்து மாசம் வந்த பிராக்டிஸ் அல்ல அவனை ஸ்நானத்துல நடத்துறது. ஹல்லேலூயா. அவன் தேவனோடு அவன் சேர்க்கப்படுகிற காரியம், இயேசு அவனை ஏற்றுக்கொள்ளுகிற காரியம். இயேசு சொன்னார்ல, பிதா நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இதுதான் ஞான ஸ்நானத்தில் நடக்கிற சம்பவம். பிரைஸ் காட். அந்த இயேசு ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் அவன் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி ஞான ஸ்நானம் எடுப்பான். அவனுடைய சத்த கிரியைகள், பாவ கிரியைகள் அல்லது அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய பழமையான முறைகள் எல்லாவற்றையும் விட்டுதான் என்ன எடுப்பான். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஓகே. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும், அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும், அன்யோன்யத்திலும், அன்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதில செய்த கிரியை. ஹல்லேலூயா. ஆதி சபை செய்த கிரியை என்னெல்லாம்? அவங்க அப்போஸ்தல உபதேசத்திலும், அப்போஸ்தல உபதேசத்தில் தரித்திருந்தார்கள், அன்யோன்யத்திலும். இன்னைக்கு அப்போஸ்தல உபதேசம் யாருக்கும் கேட்க விருப்பம் இல்லையே, சொல்லுவாங்க. அது அன்னைக்கு உள்ளவங்களுக்கு எழுதுனது. சில கொரிந்தியர்கள் நிருபத்தில் இருந்து ஒரு வசனம் எடுத்து, ஸ்திரீகள் தலையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்னைக்கு எல்லாரும் அதுக்கு எதிரான இது காரியங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. அது அன்னைக்குள்ள பொம்பளைகளுக்கு என்னது உள்ளது. பிரைஸ் தி லார்ட். Hallelujah. Praise the Lord. Hallelujah. So, அடுத்தது அன்னைக்குள்ளவங்க எல்லாம் கொரிந்து சபையில உள்ளவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க பொம்பளைங்க. அதனால அவங்களுக்கு வேண்டியாக தலையில முக்காண்டு போட்டு மிண்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவாக்கும் இத பவுல் அங்க எழுதுனதுன்றாங்க. Praise the Lord. Hallelujah. வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னை கொருந்து இருக்குன்னு எழுதினாலும் இன்னைக்குள்ள எல்லாருடைய சுபாவத்திற்கு என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த வசனம் தான் வேத வசனம். Praise the Lord. அப்ப அன்னைக்குள்ளவங்களும் இன்னைக்குள்ளவங்களும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் வரும் பொழுது இதெல்லாம் இந்த வசனத்துக்குள்ளோடி தான் வரணும். Praise God. என்ன வேண்டாம், முக்காடு வேண்டாம்னு அடம் பிடிச்சு நடக்கிற கூட்டம் வரைக்கும் இந்த காலத்துல எழுப்பியாச்சு. Hallelujah. Praise the Lord. அவங்க தலையை வேணும்னாலும் வெட்டி கொடுக்க ரெடி, ஆனா நாங்க வேத வசனத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், கீழ்படிய மாட்டோம் என்கிற முரட்டாட்டத்தோடு நடக்கிற கூட்டம் இந்த காலத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. Hallelujah. இந்த சபையாக சொல்லுது, நாங்க எங்க போறோம்? பரலோகத்துக்கு. Praise the Lord. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டுள்ள அன்பை விட்டா வழக்கு தண்டு எல்லாம் தூக்கி தூர போட்டுருவார்.
Praise the Lord. அப்படி பாருங்க புதிய மனுஷர்கள் புதிய காலத்தில் அதுல கடைசி காலத்தில் எவ்விதமான உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். அதற்கு சப்போர்ட் பேசுற ஊழியக்காரங்க ஒரு கூட்டம், அதுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. அதுல வேற ஒரு ஒரு சகோதரி எல்லாம் அங்க ஸ்டேஜ்ல நின்னு கலக்கத்தான் செய்யற என்ன பெரிய வெளிப்பாடு கிடைச்சது மாதிரி தலையில முட்டாங்க போடாம தான் நான் என்ன பண்ணுவேன். ஒரு நாள் வரும். காரணம் நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். காரணம் என்னன்னா தேவ வசனத்திற்கு முன்பதாக துணிகரம் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு சபைக்கு சட்ட திட்டம்ன்றது பழைய ஏற்பாட்டின் காலத்து லா சட்டம் அல்ல, அப்போஸ்தல உபதேச சட்டம். சரிதானே? How many of you agree with me? Praise the Lord. பிரமாணம் அப்போஸ்தல உபதேசத்திலும் அடுத்தது அன்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். எப்படி இருந்தாங்களா? உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி நூற்றாண்டு சபை 24 hours ஒரே பிரார்த்தனை தான், அதுதான். ஹல்லேலூயா. 1994-93 நடந்த அசுசா ஸ்ட்ரீட் சர்ச், ஹல்லேலூயா, 24 hours பிரேயர் நடந்து கொண்டே இருக்கோங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சபை இந்த கடைசி காலத்தில் எழும்புச்சுன்னா உலகமே அந்த சபையை கண்டு பயப்படும். என்னது பயம்? சகோதரர் கடையில போயிட்டாருன்னா முதல்ல பிரதர் நீங்க வாங்கி பாருங்கன்றாங்க. அவருக்கு அவ்வளவுக்கு பயம். இப்ப உள்ள ஒரு ஆவிக்குரியவனோ அல்லது பெந்தேகோஸ்துக்காரன் ஒருத்தர் சர்ச்சில் அவனை போக சொல்லு, வெள்ளை மல்லியம் போட்டு ஆளுல ஏமாத்தி நடக்கிறான்ருவாங்க. காலம் மாறி போச்சு. சபைக்குள்ள வேத வசனம் இல்லை, உபதேசம் இல்லை, ஜப வாழ்க்கை இல்லை, அந்யோன்யம் இல்லை. ஹல்லேலூயா. மாமிய மருமகளும் சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்டைல சாட்சி சொல்லுவது. மாமி மாமிக்கு யாருதான் பிசாசு? மருமக. மருமகளுக்கு யாரு பிசாசு? மாமி பிசாசு. ஆக வந்துட்டோ என வீட்டுல தங்கி இருக்கவே முடியல, ஒரே பிசாசுக்கு ஓத்துறோம். யார சொல்றது? பிரைஸ் தி லார்ட். மாமியாரு. அடுத்த மாமியார் அடுத்த எழும்பகம் எழும்பினு ஒரு அறிஞ்சு ஒரு கட்டம் கட்டிட்டு எனக்கு வீட்டில் ஒரு நேரம் சமாதானம் இல்லை, ஒரே பிசாசு கோத்துறோம். இந்த பிசாசு ஓடுறதுக்கு நீங்க எல்லாரும் ஜோமன். ஹல்லேலூயா. பிரைஸ். அப்ப எப்படி எந்த வழியில எழுப்புதல் சபைகளுக்குள்ள வரும்? சபை செயற்படாமல் சபை செறிப்படாமல் இருந்தால் பாருங்க, அவங்க 3000 பேர் ஒரே இடத்துல கூடி வந்திருந்து ஆண்டவரை பாடி துதித்து அந்யோன்யத்துல இருந்து அவங்க ஆண்டவரோட சேர்ந்திருந்த ஒரு வாழ்க்கை ஸ்டைல பாருங்க. செய்யப்பட்டது சபை அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. பயங்கர ஹானர் சபைக்கு. ஹல்லேலூயா. இன்னை வந்தவன் போனவன் எல்லாம் தேவ சபையில பேசுற அந்நிய பாசையை சொல்லி சொல்லி பரிகாசம் பண்ணிட்டு நடக்கிறான். மனுஷர்களுக்கு முதல் எதிராளி யாரு? ஆவிக்குரிய சபையில உள்ளவர்கள். என்னெல்லாம் ஸ்டைல்ல தேவ சபை தேவ ஜனங்களுக்கு எதிராக மெசேஜ் போட்டிருக்கிறான் பாருங்க. நிறைய பேரு அன்னை அப்போஸ்தலர்களால் மிகுந்த என்ன நடந்துச்சு? அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு. இந்த சபையை கொண்டு போகுது யாரு வரப்போறது?
இயேசு வரப்போறார் ஆண்டவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காள துணியோடு கூட ஆண்டவர் மத்திய ஆகாசத்துல வந்து என் பிள்ளைகளே நீங்கள் என்ன பண்ணுங்க ஏறி வாருங்கள் சொல்லிட்டு கூப்பிட போறாரா யார கவுண்ட மணிக்கு புரோகிராம் குடிக்க ஆள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய உலகம் பரிகசிக்க பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பரிகாசம் பண்றவனை குற்றம் சொல்லவே மாட்டேன். பரிகாசம் பண்றதற்கு புரோகிராமும் ஷெட்யூலும் கொடுக்கிறது யாரு? காரணம் சபைக்குள்ள என்ன இல்ல, அப்போஸ்தல உபதேசம் இல்லை. எல்லாரும் பைபிள் என்ன பண்றாங்க, இட்ஸ் ட்ரூ, சபையை கண்டனம் பண்ணி உபதேசம் பண்றது காலம் இல்லை இன்னைக்கு. ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு சபையில உள்ளவங்களை பிரசங்கம் பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவர் வெளியில இருந்து யாரை கூட்டு வராரு? ஆளை கூட்டு வர வேண்டியது இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சபையும் தேவ சபையும் சபையின் பாஸ்டரும் அல்லது மேய்ப்பனும் என்று சொன்னால் தகப்பனும் பிள்ளைகளும் போல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம சபையில ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி ஒரு தப்பு அப்படின்னு எனக்கு கேட்கப்பட்டால் கண்டிப்பா நான் அவங்களோட என்ன செய்யணும், அதை பேசி அவங்கள சீர்படுத்தி அவங்கள கண்டனம் பண்ணணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில நேரம் சபைக்கு நடுவுலையும் என்ன செய்யணும் சொல்லணும், வசனம் இருக்கு அப்படி. சபை நடுவுல அவங்களை என்ன பண்ண கடிந்து கொள்ளும். சபை என்கிறது விளையாட்டு அல்ல. ஆண்டவர் சொல்ல நீ ஆதியில் செய்த கிரியை நீ என்ன பண்ணு, திரும்பி செய். இங்க வேதம் சொல்லு எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இன்னைக்கு அமெரிக்காவில் உள்ளவங்க தொட்டு அல்லது ஊதி தள்ளி போட்டாங்கன்னா இங்க உள்ளவங்க எல்லாம் ஒரே ஊத்து ஒரே தள்ளி போடு. யாய்யா அவர் அந்த மனுஷன் அவர் தொட்ட நேரம் கீழே விழுந்தாங்களா இருக்கும். அவங்க நான் அமெரிக்காவில் உள்ளவங்க எல்லாம் பண்ற செய்யறத பார்க்கும்போது அவங்க எல்லாம் தள்ளிட்டெல்லாம் அங்கே எல்லாம் போறத ஒன்று நம்ம பார்க்கணும். அவங்க கை வைக்கிறாங்க விடுறாங்க விடுறாங்களா பின்னா அடிக்கிறவங்க எழுத்துக்களை போடுறாங்களா அது நமக்கு தெரியாது. பிரைஸ். ஆனா அந்த பிராக்டிஸ கொண்டு எங்க வராங்க இந்தியாவில்? பிரைஸ் வந்து தள்ளி போடுறதும் ஊதுறதும் அதுவும் இதுவுமா ஆக குழப்பம். அவங்களுக்கும் இது ஆசை. Praise God. Hallelujah. இந்த சபையை கூப்பிடுறதுக்கு யார் வர போறது? கூப்பிட்டு போறா? Praise God. அங்க போய் ஆண்டவரை கூட ஊர் தள்ளி போட்டு வரவானு? Praise God. Hallelujah. கரெக்ட். அந்த அளவுக்கு உலகம் கெட்டு போய் கிடக்குது. Spiritual world is bare, total dirty. Hallelujah. இங்க வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களால் என்ன செய்யப்பட்டது, அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருதன் அப்போஸ்தல உபதேசத்துல நடந்து ஜனத்தை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் இருந்தா, ஹல்லேலூயா, அவனுக்கு எதிராக வாய் திறக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். Hallelujah. Praise the Lord. சரி, அப்போஸ்தல உபதேசத்தை நேசிச்சு அப்போஸ்தல உபதேசத்தை பிரசங்கம் பண்ணி அப்போஸ்தல உபதேசத்துல ஜனங்களை கடிந்து கொண்டு நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் இருந்தால் அப்படி ஒரு தேவ மனுஷனை கண்டால் ரெட்டிப்பான கனத்தோடு அவர்களை கனம் பண்ணுங்கள், அவர்கள் வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். எதிர்த்து நின்றால் நிற்க முடியாது. காரணம் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைகளில் ஒன்றையும் அவர் கீழே போட்டுவிடுறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ சோட்டாண்டியா இருக்கலாம், ஒன்னும் தெரியாதவ இருக்கலாம், பிரசங்கம் பண்ண தெரியாதவனா இருக்கலாம், ஆனாலும் அவருடைய நடக்கையும் அவனுடைய கிரியைகளையும் கவனித்து பார்த்து எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காரணம் எதிர்த்து நிற்கும் போது பேக் ஃபயர் உண்டாகும் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இங்க எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அடுத்தது விசுவாசிகள் எல்லாரும், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து எப்படி இருந்தாங்க? நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறவங்க யாரு?
சத்தமா சொல்லுங்களா, விசுவாசிகள். ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்களா? ஒருமித்து இருந்து, ஒருமித்து. அவங்களுக்குள்ள ஒரு ஏற்ற தாழ்வு இல்லை. Praise the Lord. அவங்கள்ட்ட ஒரு மத அவங்க என பாகுபாடு கிடையாது. Hallelujah. நான் இந்த இனத்தை இந்த இனத்தை அவன் இவன் இது ஒன்னும் அவங்களுக்குள்ள கிடையாது. Hallelujah. அவங்க எந்த மதத்தான் என்று கேட்கிற கேள்வி அவங்கள்ட்ட இல்ல. Only அவன் தேவ பிள்ளை. Hallelujah. விசுவாசிகள் எல்லாம் அவர் எப்படி இருந்தாங்களா? ஒருமித்து இருந்து, ஒருமித்து 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 சகலத்தையும் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவர்கள் எப்படி அனுபவிச்சார்களா? பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது காலம் போக போக அந்த அனுபவம் எல்லாம் என்ன ஆகி போச்சு? சபையில மாறின உடனே ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுறாரு, காரணம் சபைக்கு இதை எழுது. ஹல்லேலூயா. பொதுவாய் வைத்து கொஞ்சம் கூட கீழே வாங்கலாம். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று, ஆஸ்திகளையும் காணியாட்சிகளையும் விற்று, ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக, ஒவ்வொருவருக்கும் தேவையானவைகளுக்கு தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து, அவங்க என்ன பண்ணாங்களா? ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, மகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, கபடமில்லாத இருதயத்தோடும் என்ன பண்ணாங்களா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிலைமை ஒன்று திங்க் பண்ணி பாருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒரே இடத்துல கூடி வந்து ஒருமித்திருந்து, ஒருமித்து போஜனம் பண்ணி, ஒருமித்து அனுதினமும் தேவாலயத்தில் என்ன பண்ணியிருந்தாங்களா? கூடி வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணாங்களா? மகிமை துதித்து, தேவனை துதித்து, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தாங்க? தயவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சபையில் சத்தமாக பாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே பக்கத்தில் எல்லாம் என்ன பண்ணுறான்? போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸையும் கூப்பிட்டு வரான். போலீஸ் வந்து பாஸ்டருக்கு நாலு அடி, மற்றவங்களுக்கு எல்லாரையும் அடித்து துரத்துறது. இந்த மாதிரிலாம் சம்பவம் உலகத்தில் நடந்துட்டுருக்குது. ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற இடத்துல. ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா, என்ன பெற்றார்கள்? தயவு பெற்றார்கள். Praise the Lord. அவங்க தேவனை துதித்து அனுதினமும் தேவாலயத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆதி கால சபையில ஒரு மனுஷனை தனியே பிரிச்சு எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த காலத்தை பாருங்க, இவனுக்கு எடுத்து அவன் சொல்லுவான், அவனுக்கு எடுத்து இவனும் சொல்லுவான், இவனுக்கு எடுத்து அவன் மாறி மாறி உள்ளுக்குள்ளே புரட்டும் பொய்யும் அதுவும் இதுவும் போட்டு ஒரே நாஸ்தி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்களை பார்த்தா பெரிய அவங்களுக்கு ஆகாது, இவங்களை பார்த்தா அவங்களுக்கு எரிச்சல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். ஹல்லேலூயா. 1 வசனத்தில் இருந்து படிக்கலாமே. கடைசி நாட்களில் ஓகே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய். ஆதி நூற்றாண்டு சபை எப்படி இருந்துச்சு? அவங்களுக்குள்ள பிரைஸ் லார்ட். விசுவாசிகள் எல்லாரும் எப்படி இருந்தாங்களா?
ஒருமித்து ஒருமித்து அவங்களுக்குன்னு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. இது எந்த அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை, அன்னைக்கு இது இது நமக்குள்ளதுன்றுவாங்க. ஸோ ஆதி கால சபைக்கும் இந்த காலத்து சபைக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு. ஆண்டவர் சொல்ல, நீ ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. அல்லேலூயா. எபேச சபையை கூப்பிட்டு சொல்றார், நீ என்ன பண்ணு, உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. நீ அப்போஸ்தல் இல்லாதவர்களை அப்போஸ்தலர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்த, வேற எல்லா காரியங்கள் நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டது நிமித்தமாக இப்போ உங்ககிட்ட பல அந்த ஆதியில் உள்ள கிரியைகள் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிச்சு. இந்த காலம் டோட்டல் குழப்பாயிடுச்சு, மிஸ் ஆகி போச்சு. பாருங்க, சுவிசேஷகனுக்கும் பாஸ்டர்ஸுக்கும் என்ன இல்லை, ஒரு இணக்கம் இல்லை. சுவிசேஷகர்களை பாஸ்டர்ஸ் எதிர்க்கிறாங்க, பாஸ்டர்ஸ் சுவிசேஷகர்கள் எதிர்க்கிறாங்க. அடுத்து தீர்க்கதரிசிகளுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை. தீர்க்கதரிசி அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் தப்புன்றதும், இவங்க தீர்க்கதரிசி போயின்றதும், இப்படி எல்லாம் குழப்பம். அடுத்து அதுலேயும் உத்தமமான நல்ல தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்கிறது பெரிய பாடு. பிரைஸ் காட். அல்லேலூயா. காரணம் இது என்ன, இதெல்லாம் ஒரே சபைக்குள்ள இருந்து வளரல. பிரைஸ். உடனே ஒரு கிருபை கிடைச்சோன்னு அவன் ஓடிறான், வெளியே போய் அவனுக்கு இஷ்டம் போல அவன் வளர்றான். ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசன ப்ராஃபஸி கிஃப்ட் வந்தோடனே இவன் சபையை விட்டு வெளியே ஓடிறான், இவன் அவனுக்கு இஷ்டம் போல வளர்ந்துறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனவாட்டி ஆகிய சபையை, இவங்களுடைய லட்சணத்தை பார்த்தா மனவாட்டி மாதிரியா இருக்கணும். இந்த வேதம் சொல்கிறது கடைசி நாட்களில் மனுஷர்கள் எப்படி இருப்பார்களா, தற்பிரியர். தற்பிரியர் எல்லாவனுக்கும் தற்பிரியர். சொந்த காரியத்தின் மேல மட்டும் கண்ணோக்கம். சொந்த காரியத்தில் எப்படி ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம். பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும். இது நடக்கும் போது நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது கடைசி காலம். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன பிரசங்கம் பண்றது, பண்ற எனக்கும் சேர்த்து சொல்றேன். நாளைக்கு ஆண்டவர் எனக்கு நிறைய பணம் தந்தார்னு வச்சுக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அந்த மாதிரி எல்லாம் குணம் தந்துட்டோன்னு இருக்க மாட்டார். பட்டினி கிடந்தாலும் வாழ்றதுக்கு ஏதுவானவனா தான் இருக்கணும் ஊழியக்காரன். ஒருவேளை கொஞ்சம் நிறைய வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, எனக்குள்ள ஒரு ரெண்டு மூணு யார் இருக்கிறது, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. நான் மட்டும் எனக்கு கிடைச்சதை கொண்டு ஒரு பெரிய வண்டியை தூக்கிட்டு நான் போனேன்னு, இவங்களை பற்றி நான் பார்க்கலன்னு நான் ஒரு பாஸ்டாட்டி இருக்கவே கூடாது. பிரைஸ் காட். அப்படி ஒரு சபையை நமக்கு ஏற்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சபை எல்லாம் எப்படி இருக்கணும், அவங்க எல்லாரும் என்ன பண்ணா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய், அதுக்கு மேல விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் என்ன பண்ணாங்களா, பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். அல்லேலூயா. அப்ப பாஸ்டருக்கு வண்டியில ஒரு விசுவாசிக்கு ஒரு தேவை வந்தாலும் அந்த வண்டியை பாஸ்டர் என்ன கொடுத்து விடுற அளவுக்கு என்ன இருக்கணும், இருதயம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லது ஒரு தேவை வந்துச்சுன்னா, ஒரு விசுவாசிய பார்த்தா வழியில நடந்து வர்ற ஒரு விசுவாசிய பார்த்தா, பாஸ்டர் தான் வண்டியில வரும்போது அந்த ஏழ்மையான விசுவாசியை அதில் தூக்கி இருக்கணும், தன்னுடைய வண்டியில தூக்கி இருந்து அவங்களை கொண்டு வந்து அவங்க வீடு வர கொண்டு விடுற இருதயம் யாரு இருக்கணும். தலைமை போதகரா இருந்தாலும் சரி, எந்த போதகரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவங்களுக்கு இந்த குவாலிட்டி இல்லாத பட்சத்தில், அல்லேலூயா, அவங்க தெய்வ சிநேகத்தை எப்படி காண்பிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடைசி கால சபையிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ ஆதியில் செய்த எதை செய், இறங்கி வந்து சபையை துவக்கின பொழுது என்ன கிரியைகளோடு சபை தொடங்கினதோ அந்த கிரியைகளை செய்ய வேண்டும்.
அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலருடைய அவருடைய மால்வரை தூக்கி போட்டா என்ன உண்டாகுது? சுகம் உண்டாச்சு. இத படிச்சுட்டு இப்ப உள்ளவன என்ன தூக்கி போட்டு பாக்குறான்? ரொமால்வர் போடுறவன், கர்ச்சிப்பு விக்கிறவன், பாட்டில் கணக்குல எண்ணெய் ப்ராடக்ட் பண்ணி விக்கிறவன், அடுத்தது என்னது தரவுகோல் சாவி விக்கிற, என்னெல்லாம் கதிகேடு உலகத்தில் நடந்துட்டு இருக்குது பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காரணம் அன்னைக்கு அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்களுக்கு தேவனை பற்றி ஏக சிந்தனை. ஹல்லேலூயா. அவங்க உருமாறுவலை தூக்கி போடணும்னு நினைச்சு போட்டதில்ல, அது அந்த சூழ்நிலை வந்துச்சு. அவங்க செஞ்சாங்க, அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. இவங்கிட்ட இந்த வெளிப்பட்ட தெய்வ வல்லமை அவர்கள் பார்த்த பொழுது அவங்களை, அந்த ஜனங்களுக்கு இப்படி ஒரு சிந்தை உண்டாச்சு, அவர் போற வழியில கொண்டு நம்ம வேதியஸ்தனை கொண்டு வச்சா அவருடைய நிழல் பட்டுதல்னா சுகாயினம், அப்படி உள்ள நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ்விதமாக கிரியைகள் நடக்க ஆரம்பித்தது. பலரும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆன கேஸ சும்மா ஒரு பெட்ல கொண்டு போட்டு மோளே நீ எழிக்கூன்னு பறையின சம்பவம், கள்ளப்பயல உலகத்துல. அதான் பக்தன் அழகா பாடினாரு, கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தை என்ன பண்றாங்களா, புரட்டி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான பொய் சம்பவங்களை ஜனங்கள் நடுவில் காண்பித்து பலவிதமாக அவர்கள் ஏதோ ஒரு ஒரு பிரசங்கங்களை ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியில் செய்த கிரியைகளை நீ என்ன செய்வாயாக, செய்வாயாக. காரணம் தேவ சபேட்ட தேவன் பார்த்தது ஆதியில் உள்ள சிநேகம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆதியில் உள்ள அன்பை, ஆதியில் கொண்டுள்ள அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நிலையில் விழுந்தாய் என்பதை நீ என்ன செய்யணும், அறிந்து. இது யாரு, ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்குள்ள காரியம் இல்ல, இது டோட்டல் சபைக்குள்ள உபதேசம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆதியில் செய்த கிரியை நீ என்ன செய், நீயும் செய். பிரைஸ் தி லார்ட். ஆதியில் உள்ள கிரியை தேவ சபை, ஆதி நூற்றாண்டு சபை என்ன கிரியைகளை செய்ததோ அந்த கிரியைகளை செய்கிறதற்கு இந்த நாட்களுடைய, இந்த நாளின், இந்த நாட்களின் சபைகள் திரும்பி வரட்டும். ஹல்லேலூயா. இது செய்யாத பட்சத்தில் எழுப்புதல் சொல்றது வேஸ்ட், அல்லது என்ன நடந்தாலும் வேஸ்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். சபைகள் திரும்பி அப்போஸ்தல நடவடிக்கைகளை நல்லா படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஹல்லேலூயா. பவுலெல்லாம் பிரசங்கம் பண்ண காலத்துல மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர புஸ்தகத்தை எல்லாம் என்ன பண்ணாங்களாம், கிழிச்சு சுட்டரிச்சு தள்ளிட்டு வந்து ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு இடத்துல பவுல் பிரசங்கம் பண்ணி அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறத பார்த்த உடனே ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஏழு குமாரர்கள், ஏழு பேர் இப்படி செய்தார்கள், பவுல் செய்தார்னு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்ணாங்களா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தினால போ சாத்தானு சாத்தான துரத்துனாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து கிளப்படிங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவே, இயேசுவை எங்களுக்கு தெரியும், பவுலையும் அறிவே, பவுலையும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் என்று சொல்லி, நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியுடைய மனுஷன், பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து, அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி, அந்த வார்த்தை நல்லா பார்க்கணும், என்ன பண்ணானா, பலாத்காரம் பண்ணி, பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் நடந்த பலாத்காரம் என்ன பார்க்கணும், அனைவருக்கும் தெரிய வந்த போது, எல்லாருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள், எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது, கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தை வீணில உபயோகம் பண்றதுக்கு உபயோகப்படுத்துறது ஒருத்தரும் துணியல. ஹல்லேலூயா.
Praise the Lord. காரணம் ஏழு மந்திரவாதிகள் வந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால போ சாத்தானு யாரை விரட்டினாங்க? சாத்தானை விரட்டினாங்க. சாத்தான் இவங்க மேல சாடி இவங்களை பலாத்காரம் பண்ணிடுச்சு. Praise the Lord. Hallelujah. இவங்க வஸ்திரத்தை விட்டு இவங்க ஓட வேண்டி வந்துடுச்சு. எல்லா மனுஷங்களும் தெரிஞ்சது இவனோட சாத்தா என்ன பண்ண போனா, பலாத்காரம் பண்ண போனா, இவங்களை சாத்தான் துரத்துனா எல்லா மனுஷனுக்கும் பயம் உண்டாயிடுச்சு. சோ இவங்க இயேசுவின் நாமத்தை கள்ளத்தனமா உபயோகப்படுத்தினதுனால இவங்க மேல யாரு விழுந்தது? சாத்தான். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கும் ஒரு சிலர் கள்ளத்தனமா தேவையில்லாம கர்த்தருடைய நாமத்தை பிழைப்புக்கு வேண்டி உபயோகப்படுத்துறவங்க மேலையும் இந்த மாதிரி சாத்தான் சாடுனாதான் சிலருக்கெல்லாம் என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். Praise the Lord. Hallelujah. அந்த நாட்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லா ஊழியக்காரங்க இருந்தாங்க. Hallelujah. Praise the Lord. கேட்கலாம் பாஸ்டர், அப்ப நீங்களும் அப்படி ஆகும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து பழைய ஆதி நூற்றாண்டுக்கு திரும்ப வேண்டியது இருக்குது. Hallelujah. We should be like that. அந்த நம்முடைய வசனங்களும் பிரசங்களும் எல்லாம் வீணா இருக்கும். Praise God. Hallelujah. இந்த நிலைமையில சபைய என் மனவாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மத்திய ஆகாசத்துல கொண்டு போய் ஏழு வருஷம் இந்த மாதிரி உள்ள கேண்டிடேட்டுக்கு விருந்து வச்சாருன்னா எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்க. இப்ப இருக்கிற சபைக்கு ஸ்டைல் இவங்க எல்லாரும் எங்க போறாங்களா? Praise the Lord. Hallelujah. எல்லாரும் ஆண்டவர் எக்கால துணியோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, என்ன பண்ண போறாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்து Hallelujah நம்மளை பார்த்து சொல்ல போறாராம். இப்ப பூமியில இருக்கிற சபைய பார்த்து சொல்ல போறாரு, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் இவடை கேறி வருவீர். Hallelujah. நீங்க எல்லாரும் இங்க ஏறி வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட போறாரா. இப்ப பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்களா? இப்படியே இருந்தா ஏறி போக முடியுமா? Hallelujah. Church should change. தேவ சபை திரும்பி ஆதி நூற்றாண்டு அனுபவத்துக்கு கடந்து வர வேண்டி இருக்கிறது.